அவர்களுக்குத்தான் நாடு என்று துரியன் சொல்லிவிட்டான். பாரத போர் 12 நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, இருந்தால் 13வது நாள் இந்த சண்டை. ஆமா அர்ஜுனா, 1 நாள் முதல் ஆமா 12 நாள் வரை பறக்க சுனாதபுரமிய மூட்டி இந்த பார்த்தனுக்கு சாரதியா வந்தீங்க. நேற்றோடு 12 நாள் சண்டை முடித்து விட்டது. ஆமா, இன்னைக்கு 13 நாள் சண்டை. ஓஹோ, என் பெருமானுக்காக காத்திருக்கு வேலையில. அவர்களுக்கு யார் என்பது தெரியல. ஆயனும் அர்ஜுனனும் ஒன்றி சேர்ந்து விட்டால் அண்டமே திரண்டு வந்தாலும் கண்டு பயந்து ஓடுவார்கள். நம்மளுடைய வீரத்தை பத்தி அவனுக்கு தெரியல. ஆயனும் அர்ஜுனனும் வந்த சண்டை விடக்கூடாது. ஆமா, பம்பு சண்டைக்கும் நாம போனது கிடையாது. ஆயனும் அர்ஜுனனும் நாம என்ன செய்வோம்? அதனால் வாடா என்று பலவந்தமாக அழைத்து விட்டால் சத்திரிய வம்சத்தில் போருக்கு பரம்பது மாட்டுவது நாம் அல்ல. அதனால் சண்டைக்கு போய் ஆக வேண்டும். இங்கிலீஷ் தேசத்து அரசர்களை ரண்டலம் ஒண்ணு உண்டாகணும். என்னன்னு அப்படியா? நான் சாரதி, நீ தான் சண்டை. நெகிராமா, ஏமாமா, குருவாக விளங்கக்கூடிய தோணாச்சாரியா எங்க அண்ணனுடைய சிரத்தை அறுப்பேன் என்று சபதம் எடுத்திருக்கிறா. ஆனா குருவாக விளங்கக்கூடிய தோழர் ஒரே ஆஸ்திரத்தில் இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் உடையவர். அந்த தோழரால எங்க அண்ணனுக்கு ஆபத்து என்றா நான் என்னமாமா செய்வேன்? அர்ஜுனா, சிங்களை தேசத்து மன்னர்கள் வாடா என்று வலிமந்தமாக நினைக்கிறார். நாம போருக்கு போய் ஆக வேண்டும். நேற்றைய தினத்திலே தர்மராஜன உயிருடனும் அல்லது சிரத்திய பாதத்தில் வைப்பதாக தோழராக விட்டது சபதமும் வைத்திருக்கிறார். அப்படி சண்டைக்கு போனால் தர்மருக்கு ஆபத்து. தர்மரை பார்த்தால் எதிரிக்கு நாம புறமுது காட்டுவது போல் ஆகுது. இதுக்கா வழி தேடுற? அர்ஜுனா, இந்த மண்ணுலகில் அர்ஜுனன் தான் வீரன் என்பது இந்த விண்ணும் மண்ணும் போற்றும். அதை விட சிறந்த வீரன் ஒருவன் இருக்கின்றால் அதை நீ மறந்து விட்டேன். அவன் தர்மருக்கு காவல் வைக்கலாமே. வில்லுக்கு விஜய் என்று வையகத்தில் புகழ்ந்து போற்றுவார்கள். ஆமா, ஆமா, என்னை விட திறமையும் வலிமையும் இருப்பவன் ஒருவன் இருக்கிறாரா? ஆமா, யாரு மாமா? அர்ஜுனா, அவன் யார் தெரியுமா?
இந்த ஆயிரம் அர்ஜுனன் ஒன்றி சேர்ந்தாலும் அசைக்க முடியாதவன், வல்லமை படைத்தவன், உன் மகனாகப்பட்ட அபிமன்னர் இருக்கின்றார். பாதரைக்கு காவல் வைத்து விட்டு ஆயிரம் அர்ஜுன் கலகி தேசத்து மன்னர்கள் சண்டைக்கு போய் ஆக வேண்டும். மனிதனுக்கு இப்படி, அதாவது வீரனுக்கு மகனாக பிறந்து கோலத்தனமாக இருக்கக்கூடாது. அது சத்திரியனுக்கு அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. ஒன்பது சூஸ்திரம் உடைய துரோணர் அவருடைய ஒரு சூஸ்திரத்தை அறிந்து யுத்தம் செய்ய இந்த உலகத்துல யாரும் இல்ல. அப்பேற்பட்ட அந்த துரோணர் இடத்துல சண்டையோ சமர்போரா ஏற்பட்டா, ஐயோ தங்கா, யுத்தம் செய்து வெற்றி பெற முடியுமா? தர்மரை தான் காப்பாற்ற முடியுமா? அண்ணா என்ன வார்த்தை இருக்கு, என்ன வார்த்தை என்ன சொல்ற? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். படைமுகமே தெரியாம இருப்பவன் எப்படி பாசறைக்கு காவல் வைப்பீங்க? அம்மா, சண்டைக்கு சமர்போருக்கு நாங்க அனுப்புறோம், தர்மராஜருக்கு பாசறைக்கு காவல் மட்டும்தான். அர்ஜுனா, அவன் யாரு? என்னுடைய மகன். எனக்கு மருமகன். எப்பா, உன்னை விட பன்மடங்கான பாசம் அவன் மேல் கொல்ல ஆசை எனக்கு. அவனை கொல்ல ஆசைன்னு சொல்றிய? அதிக பாசம், அதிக பாசை. என் மகளை கொடுத்திருக்கப்பா, எனக்கு மருமகன், உனக்கு மகன். இந்த நாயன் இருக்கவரை அண்டர சராசரத்தில் அணுவும் அசையாது. அவனுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் விடமாட்டேன். மாயவருடைய சொல் பழுதாகாது. அதனால இதோ ஆரோக்கியமான நகரை சென்று என் மனைவியாய் சுபத்திரை சந்தித்து என் மகனாய் அபிமன்னனை அழைத்து வருகிறேன். பதனத்தோடு அரமணையில் இரு, அதி சீக்கிரம் வந்து விடுகிறோம். அர்ஜுனா, புறப்படு போகலாம், புறப்படு.